அதாவது பார்த்தீங்கன்னா பூக்கட்சியோட கூட்டணி இல்லை இல்லை இல்லை, புரியுதுங்களா? இப்போ இது நாங்கள் தூக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் எங்களை எழுப்பி கேட்டால் கூட நாங்கள் சொல்லுவோம். இப்போ நான் தூங்குறேன், நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்களா? டெஸ்ட் பண்ணுங்க. அண்ணே அண்ணே, கூட்டணி இருக்கா இல்லையா? கூட்டணி இருக்கு இருக்கு இருக்கு. இல்லை இப்போ இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோமா? இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். கண்ணாடி போட்டு பண்ணுறேன். அண்ணே அண்ணே, கூட்டணி இருக்கா இல்லையா? கூட்டணி இல்லை இல்லை இல்லை, பார்த்தீங்களா? இதுதான் நாங்கள், புரியுதுங்களா? அப்புறம் இந்த பூக்கட்சி கடந்த 10 வருஷமாக தமிழ்நாட்டுக்கு பண்ண துரோகத்தை நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் வர தேர்தலில் அம்பலப்படுத்த போகிறோம். 10 வருஷம் பண்ண துரோகத்தை அம்பலப்படுத்த போகிறோம். அதில் பாதி பங்கு இவங்களுக்கும் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க பற்றின ரகசியம் எங்களுக்கு தெரியும். அதனால் தமிழ்நாட்டு மக்கள் பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க. அவங்க பண்ண துரோகத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக போட்டு காட்ட போகிறோம். ஆமாம். ஆனால் வணக்கம்ங்கண்ணா, அதாவதுங்கண்ணா, இவங்க 4 வருஷம் கூட்டணியில் இருந்தப்போ அது வந்து துரோகம்னு தெரியலீங்களாண்ணா? சரிங்கண்ணா, கூட்டணியிலேருந்து வெளியில் போன உடனே நாங்கள் என்ன செஞ்சோன்ற துரோகத்தை சொல்ல வேண்டியதுங்கண்ணா? அது எதுக்குங்கண்ணா தேர்தல் வர வரைக்கும் வெயிட் பண்ணி இப்படியெல்லாம் பேசணும்? ஆ சொல்லுங்கண்ணா, நீங்கள் சொல்லுங்கண்ணா. ஆ, இந்த தம்பி மாதிரியே இதோ அப்படி இப்படி வணக்கம் அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் அப்படி சொல்லிலாம் ஊரை ஏமாத்துகிற கூட்டம் நாங்கள் இல்லை. ஆ, ஏன் என்ன செய்வீங்க? இப்படிலாம் குடிய மாட்டோம், ஒரேடியாக படுத்துருவோம். எதே இது அது வந்து அது வந்து அதாவது வர தேர்தலில் பூக்கட்சியோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை. அவங்க யாரோ நாங்கள் யாரோ, பார்த்துக்கலாமா? ஆ அண்ணா, வர நாடாளுமன்ற தேர்தலுங்கன்னா நாங்கள் யாருன்னு காட்டுறோங்கண்ணா. நிச்சயமாக 40லையும் நாங்கள் ஆளுங்க நிற்கிறோம். நம்ம பூக்கட்சியோட தொண்டர்கள் நிறைய பேர் இருக்காங்கண்ணா, இருக்காங்கண்ணா, நிறைய பேர் நிற்பாங்கண்ணா, எல்லா தொகுதியிலும் நிற்பாங்கண்ணா, கண்டிப்பாங்கண்ணா. எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி இந்த பூக்கட்சி கோவிலை கட்டிட்டா ஜெயிச்சிடலாம், கோவிலை கட்டிட்டா ஓட்டெல்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு கோட்டை கட்டிகிட்டு இருக்காங்க. கோவிலை கட்டினாலாம் மக்கள் வந்து ஏமாந்து ஓட்டு போட மாட்டாங்க, இது கூட தெரியல. இந்த கற்பனையிலே வாழ்கிறாங்க, இலவு காத்த கிளி மாதிரி காத்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு உதாரணம் ஒரு கதை சொல்கிறேங்கண்ணா. சில பேருங்கண்ணா, அதாவது தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த திருநூறு இப்படி இங்கே வைப்பாங்கண்ணா, கரெக்டாக இங்கே வச்சுங்கண்ணா, வச்சுட்டு அப்படியே ஊருக்குள்ளே அப்படியே நல்ல ஒரு மாதிரி சுற்றிட்டு அப்படி இப்படின்னு காமிச்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்கண்ணா. தேர்தல் நெருங்குற நேரத்தில்ண்ணா அந்த திருநூறை சும்மா சுல்லு 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 சுல்லுன்னு அழிச்சுக்கிட்டுங்கண்ணா, அப்படி இந்த முஸ்லீமு கிறிஸ்டின் சிறுபான்மையினர் ஓட்டை வாங்கிறதுக்காக நடிப்பாங்கண்ணா. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மதத்துக்கும் உண்மையாக இருக்க மாட்டாங்க, இந்த சிறுபான்மையினருக்கும் உண்மையாக இருக்க மாட்டாங்கண்ணா. நான் வந்து யாரையும் சொல்லலைங்கண்ணா, பொதுவாக தான் நான் வந்து சொல்கிறேங்கண்ணா. யாரை சொல்கிறாரு? ஆனால் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்கண்ணா. எவன் ஒருவன், நல்லா கேட்டுக்கோங்கண்ணா, எவன் ஒருவன் உண்மையான இந்துவாக இருக்கிறானோ அவனே இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களுக்கும் நல்ல நண்பனாக இருப்பான். அதற்கு உதாரணம் நம்ம ஜி. சரி சரி, எந்திரிங்க எந்திரிங்க, எந்த இனிமேல் இந்த உதாரணம் சொல்ல மாட்டேன். எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. ஆ, இங்கே பாருங்க, அதாவது வர தேர்தலில் கூட்டணி இல்லை, 4 நமதே 40 நமதே, பார்த்துக்கலாமா? மோதிக்கலாம் வாங்க. இப்போ பாரு என்னோட வெளிக்கு பாரு தலை. ஆ, யார்? இப்போ பாருங்க தலைவர், இப்போ பாருங்க. ஏப்பா ஏ, இங்கே பாருங்க, ஊர் மக்கள் எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த இலக்கட்சி மட்டும் எங்கள் கூட கூட்டணிக்கு வரலையோ, அப்புறம் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய பின்விளைவுகள் எப்படி சந்திப்பாங்கன்னு பாருங்க. அவங்க என்னென்ன நிலைமைக்கு போகிறாங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் இலக்கட்சி ஃபைல் 1, இலக்கட்சி ஃபைல் 2, இலக்கட்சி ஃபைல் 3ன்னு 100% அடிக்கிறோம். அதுக்கப்புறம் ரைடு, வழக்கு, கேஸு, கோர்ட்டு, வாழ்நாள் முழுவதும் ஜெயிலு, சாபம் விடுறோம். பாருங்க, கூட்டணிக்கு வரலையோ வரலையோ வரணும். என்ன மிரட்டுறாங்க? தள்ளிக்கு ஃபோன் அடிச்சிருவோம். ஹலோ ஜி,
இல்லை இந்த ஒருத்தர் வந்து மிரட்டுறாரு, ஏதோ ஒரு ரைடு இதெல்லாம் பின்விளைவுகள்லாம் சொல்கிறாரு, இதெல்லாம் ஸ்கிரிப்டில் இல்லையே, நம்ம இந்த மாதிரிலாம் பேசிக்கவே இல்லையே முன்னாடி. இல்லை நீங்கள் இந்த மாதிரி சொல்லணுமே, அதான் யோசிக்கிறேன். அப்படியே ஸ்கிரிப்டில் இருக்கா, எக்ஸ்ட்ரா வச்சுருக்கீங்களா? இதை முன்னாடி சொல்ல வேண்டியதானே, நாங்கள் பதறிட்டோம் உண்மையான்னு. சரி சரி சரி, கூட்டணி இருக்குது இல்லை தான், இல்லை இருக்குது இல்லைன்றதெல்லாம் இல்லை, இருக்குது இல்லை இல்லை இருக்கும், இருக்காது இல்லை இல்லை இருக்கும்ல இருக்கும். ஹலோ ஹலோ, நான் லோக்கிங்க. ஆமாங்க, நீங்கள்? நான் யாரும் தெரியுதுங்களா? தெரியலீங்களே சார். சந்திரா சார். சார் நீங்களா சார்? நீங்களா சார்? அன்எக்ஸ்பெக்டடா சார். சார் சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார், என்ன விஷயம் சார் சொல்லுங்கள் சார். உங்களுக்கு படம் பார்த்தேன் தம்பி, ரொம்ப நல்லா எடுத்திருக்கீங்க, நல்லா எடுத்திருக்கீங்க. அப்படியா? ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். ஆமாம், அந்த படத்தோட ஆரம்ப காட்சியில் அந்த மிருகத்தோட சண்டை போடுற சீன் வச்சுருந்தீங்க, அது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி, நல்லா இருந்துச்சு தம்பி, அது சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. அப்புறம் உங்கள் படங்கள் எல்லாத்துலேயுமே பழைய பாட்டை கொண்டு வரீங்க, மலரும் நினைவுகள், ஆசை அதிக வச்சிலேருந்து பஞ்சு மிட்டாயிலேருந்து எல்லாமே நல்லா வச்சுருக்கீங்க, சூப்பராக இருக்குது தம்பி. ஐயோ சார், ரொம்ப நன்றி, தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அப்புறம் ஒரு சந்தேகம், இந்த கடைசியாக எடுத்த படத்தில் காஃபி ஷாப்பில் ஒரு 5 கொலை பண்ணுறாருல ஹீரோ, அந்த சீனு ஏற்கனவே 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தெலுங்குல ஜெகபதி பாபுன்னு ஒருத்தர் படத்தில் எடுத்துட்டாராமே, அதையே நீங்கள் வச்சுருக்கீங்களாமே, ஏன் தம்பி? அப்படியா? நான் பார்க்கல சார், நான் பார்க்குறேன், அடுத்து என்னன்னு பார்க்குறேன் சார். பா, அப்படியா, மகிழ்ச்சி. அப்புறம் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீனில் ஒரு கான்ஸ்டபுளை ஹீரோ பைக்கில் புல்லட்டில் உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறாரு, அவங்க பையனை காப்பாற்றுறதுக்கு ஹீரோ போகிறாரு, அந்த கான்ஸ்டபுளும் உதவிக்காக வராரு, துப்பாக்கி லோடெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு, சரிங்களா? அப்படிப்பட்டவரை துப்பாக்கி காலியானோன்னே என்ன செய்யணும்? ஓரமாக இறக்கி விட்டு, அண்ணன் என் ஒய்ஃபு வீட்டில் இருக்கிறாங்க, சாரோட்டை பிடிச்சி வீட்டுக்கு போங்க, நான் அந்த வில்லனை கொண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கணும். பாவத்தை சிவனேல வந்தவரை தூக்கி பைக்கில் கீழே தள்ளி விட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுட்டிங்களே தம்பி, அந்த மாதிரி காட்சி வச்சுருக்கீங்க, அது ரொம்ப சேடு, சோக சீனு. சரிங்க சார், நான் அடுத்த முறை மாற்றிக்கிறேன் சார், பார்த்துக்கலாம் சார். பார்த்துக்கலாம் சார். மாற்றிக்கிறீங்களா? அப்புறம் நீங்கள் இது வரைக்கும் எடுத்த ஹீரோ படங்கள்லையே ஏன் இந்த ஹீரோ கூட படத்தில் மட்டும் இவ்வளவு கேஸு, வழக்கு, பிரச்சனை, சர்ச்சை, காட்சி நீக்கம்லாம் வந்துச்சுன்னு யோசிச்சிங்களா? ஆமாம், ஏன்? அதாவது நேரம் சரியில்லை தம்பி, உங்கள் படம்னு இல்லை, கடைசியாக அவர் நடித்த இந்த 10 வருஷத்தில் எல்லா படமும் கேஸு, சர்ச்சை, பட காட்சி நீக்கம் இப்படி தான் வந்துச்சு, யோசிச்சிங்களா? சார் இதெல்லாம் வந்து எனக்கு தேவையில்லாத பிரச்சனை சார், இதெல்லாம் வந்து நீங்கள் குடும்ப பிரச்சனைலாம் இங்கே வந்து என்ன சார் சார், வேறு நேராக விஷயத்துக்கு வாங்க சார், எதுக்கு ஃபோன் பண்ணிங்க அதை சொல்லுங்கள் சார். அப்புறம் இன்னும் ஒரு சீனு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுப்பா, அதாவது அப்பாவே பையனை கொல்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருந்தீங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அப்படிலாம் யாராவது கொல்லுவாங்களா? அந்த மாதிரி படத்துலலாம் எடுக்கக்கூடாதுல்ல, இப்போ என் பையனே கூட என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாப்புல, அவர் மேலே எனக்கு கோபம் இருக்கே தவிர பாசம் குறையலல்ல, அந்த மாதிரி சீன் ஏன் நீங்கள் வச்சிங்க, அது தப்பு தானே? சார் சார், நான் சாப்பிட்டுட்ருக்கேன், கொஞ்சம் எமர்ஜென்சி, சாப்பிட்டுட்ருக்கேன் சார், நான் இப்போ உடனே கூப்பிட்றேன். சாப்பிட்டு வரீங்களா? சரி, அதில்ப்பா இன்னும் ஒரு சந்தேகம் மட்டும், ஒன்று மட்டும். இல்லை சார், நானே கூப்பிட்றேன் சார், நானே கூப்பிட்றேன் சார், நான் கூப்பிட்றேன் சார், நானே கூப்பிட்றேன். இல்லை இது மட்டும் கேளுங்களேன், இது மட்டும் கேளுங்களேன் தம்பி, 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 திரும்ப கூப்பிட்றேன்றாரு. கூப்பிடுவார், நம்ம எவ்வளோ பெரிய ஆள் இண்டஸ்ட்ரியில், திரும்ப கூப்பிடுவார், கூப்பிட்டு தானே நம்ம வெயிட் பண்ணுவோம். அம்மா, முதல்ல அந்த நம்பரை பிளாக் பண்ணணும். குடும்ப சண்டை பிரச்சனையெல்லாம் தூக்கிட்டு வந்து என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தால் நான் என்ன பண்ணுறது? இன்னும் எத்தனை படம் வேண்டி இருக்குது?